எஃபத்தா சிறுகதை. எழுதியவர் வளன் அவர்கள். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு காது கேளாதவரும் திக்கி பேசுபவரும் ஆனவரிடம் எஃபத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. மார்க் 7:34-35. கண்ணுக்கு தெரியாத ஒரு கோடு டார்ச்செஸ்டர் பகுதியை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறது. இங்கு வாழும் யாவருக்கும் இது தெரியும். நகரின் கிழக்கு பகுதி நல்ல டார்ச்செஸ்டர் எனவும் மேற்கு பகுதி தீய டார்ச்செஸ்டர் எனவும் அறியப்படுகிறது. இது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால், குற்றச் செயல்களின் எண்ணிக்கையை வைத்து. அப்போது கிழக்கு டார்ச்செஸ்டர் குற்றங்கள் நிகழாத புனித பூமியா என்றால், அதுவும் இல்லை. மேற்கோடு ஒப்பிட்டு பார்க்கையில் குற்றச் செயல்கள் கொஞ்சம் குறைவு. இதை எப்படி உங்களுக்கு சொல்வது? சென்ற வாரம் மேற்கு பகுதியில் வீடற்ற ஒரு மனிதன் கடும் குளிரில் வேகமாக ஒரு கடையினுள் சென்று அங்கிருந்த ரொட்டி பாக்கெட்டுகளை அவசர அவசரமாக பிரித்து தின்று கொண்டிருந்திருக்கிறான். கடைக்காரர் எதுவும் சொல்லவில்லை. யதார்த்தமாக அவனை கடந்து வேறெங்கோ செல்ல முயல்கையில் அந்த பசித்த மனிதன் கடைக்காரரை கத்தியால் தோள்பட்டையில் குத்திவிட்டான். உயிருக்கொன்றும் ஆபத்தில்லை. இதுதான் மேற்கு டார்ச்செஸ்டர். இதற்கு ஒத்த ஒரு சம்பவம் கிழக்கு பகுதியில் நடந்தது. பசித்த வீடற்ற தம்பதியர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கார் ஒன்றினுள் மெக்டொனால்ட் பர்கர் பொட்டலங்களை பார்க்கிறார்கள். உடனடியாக அருகில் கிடைத்த கற்களை கொண்டு காரின் கண்ணாடிகளை உடைத்து பர்கர் பொட்டலங்களை எடுக்க முயல்கிறார்கள். அதற்குள் காரின் அலாரம் ஒலிக்க ஆரம்பித்து விடுகிறது. பதற்றத்தில் எதையும் எடுக்காமல் அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். இதில் கொடுமை என்னவென்றால், காரினுள் இருந்தது வெற்று பொட்டலங்கள். அதில் எந்த உணவும் இல்லை. காருக்கு மட்டும் சேதாரம், வேறு யாருக்கும் காயங்கள் இல்லை. நான் கிழக்கு பகுதியில் வசிக்கிறேன். அதனாலே மேற்கு என்னை எப்போதும் வசீகரித்துக் கொண்டே இருக்கும். ஓய்வு நேரத்தில் பொறுமையாக நடந்து மேற்கில் இருக்கும் காத்தமென் சதுக்கத்தில் அமைதியாக அமர்ந்து அங்கு நடக்கும் வேடிக்கைகளை பார்த்து கொண்டிருப்பேன். போதையின் உச்சத்தில் ஹலுசினேஷன் ஏற்பட்டு தடுமாறி ஏதேதோ செய்து கொண்டிருக்கும் ஆசாமிகள் என் விருப்பத் தேர்வு. ஒருமுறை ஒரு ஆளுக்கு வாயில் முடியோ ஏதோ சிக்கிக் கொண்ட உணர்வென்று நினைக்கிறேன். நாக்கை கைகளால் உருவி உருவி தோற்று போன அவன் மாடு சுவரை நக்குவது போல நாக்கை அங்கிருந்த கான்கிரீட் கட்டையில் தேய்க்க ஆரம்பித்தான். இப்படி எத்தனையோ மனிதர்களால் நிரம்பியது காத்தமென் சதுக்கம். என்றாவது மனசாட்சி உறுத்தும் வேளையில் அங்குள்ள வீடற்றவர்களுக்கு சாண்ட்விச் அல்லது வாழைப்பழங்கள் வாங்கிக் கொடுப்பேன். அந்த காத்தமென் சதுக்கத்தில் நீண்ட நெடுநாட்களாக ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். பகல் பொழுதெல்லாம் தலையை பிடித்தபடி வெகுநேரம் சதுக்கத்தில் இருக்கையில் அமர்ந்திருப்பதை பார்த்திருக்கிறேன். என்றாவது கார்களில் செல்பவர்கள் சிக்னலில் நிற்கும்போது டாலர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார். இரவில் அழுக்கடைந்த தன் பெரிய போர்வையை போர்த்திக் கொண்டு இருக்கையின் கீழ் படுத்துக் கொள்வார். குளிர்காலத்தில் அதே இருக்கை எல்லா புறமும் அட்டைகள் பாலித்தீன் கவர்களால் அடைக்கப்பட்டுவிடும். சிறிய குகை போன்ற அதன் அமைப்பில் தங்கிக் கொள்வார். அவர் பெயர் சீசர். சில முறை சாண்ட்விச் வாங்க மறுத்து வெறும் தண்ணீர் பாட்டில்கள் கேட்பார். சில முறை டாய்லெட் டிஷு உருளைகள் கேட்டிருக்கிறார். இப்படியான சந்தர்ப்பங்கள் வழியாக அவர் பெயர் எனக்கு அறிமுகமாகியிருந்தது. சாம்பல் பூத்த அந்தியில் சீசரை நான் வழக்கமான சதுக்கத்தின் மையத்தில் சந்தித்தேன். என்னவோ அன்று அவர் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தார். என்னை கண்டவுடன் சாப்பாடு கிடைக்குமா என்று வினவினார். என்னிடம் எதுவும் இல்லை. எனவே சற்று அவருடன் அமர்ந்து உரையாடத் தொடங்கினேன். இன்று கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறீர்களே. அதற்காகத்தானே பிறந்தோம். உற்சாகமாக இருப்பதில் தவறொன்றும் இல்லையே. கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் தங்களை இப்படி ஏதாவது சொல்லி உயர்த்திக் கொள்வது இவர்களைப் போன்றவர்களின் இயல்புதான். பதிலுக்கு நான் எதுவும் சொல்லாததால் அவராகவே காரணத்தை சொல்லத் தொடங்கினார். இன்று நான் பல நாட்களுக்கு பிறகு குளித்தேன். அதுவும் வெந்நீரில். அதுதான் என் சந்தோஷத்துக்கு காரணமோ என்னவோ. அப்போதுதான் கவனித்தேன்,
வழக்கத்தை விட சற்று தெளிவாக இருந்தார் சீசர். இவர் இந்த இடத்துக்கு வந்து பல வருடங்கள் ஆகிறது. யாருக்கும் எந்த தொந்தரவும் இதுவரை செய்ததில்லை. விடலைகளுக்கு இடையில் நடக்கும் சில சண்டைகளுக்கு பஞ்சாயத்து செய்து விலக்கி வைப்பார் என்று வேறு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சீசர் என்பது ஆள் பார்க்க கொஞ்சம் கம்பீரமாக இருப்பதால் வந்த காரண பெயராக இருக்கலாம். உண்மையான பெயர் தெரியவில்லை. மூப்பின் காரணமாக முன்பு போல் பஞ்சாயத்தெல்லாம் செய்வதில்லை. யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் சதுக்கத்தில் தனியாக வாழ்ந்து வருகிறார். சில நேரங்களில் அணில்களுக்கும் குருவிகளுக்கும் தனக்கு கிடைக்கும் பாப்கார்னையோ மற்ற உணவுகளையோ தந்து அவைகளுடன் உரையாடி கொண்டிருப்பார். கேப் வேர்டியிலிருந்து வந்த முதல் தலைமுறையைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்பது என் கணிப்பு. பல நாள்களுக்கு பிறகு குளித்தேன் என்று சொன்னதால் என்னையும் மீறி வந்த குறுஞ்சிரிப்பை சீசர் பார்த்துவிட்டார். நீங்களெல்லாம் தினமும் குளிப்பவர்கள், எங்களை போன்றவர்களைக் கண்டால் இப்படித்தான் சிரிப்பீர்கள். தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். என் சிரிப்புக்கு எந்த காரணமும் இல்லை. உண்மையில் உங்கள் துயரத்தில் நான் பங்கு கொள்ள முடியாமைக்கு வருந்துகிறேன். உங்களுக்காக கடவுளிடம் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். சத்தமாக சீசர் சிரிக்கிறார். ஏன் எங்களுக்காக இவ்வளவு பரிதாபப்படுகிறாய் என்று தெரிந்து கொள்ளலாமா? அந்நிய நிலம், அதில் வீடில்லை. உங்களுக்கு குடும்பம் இருப்பதாகவும் தெரியவில்லை. அவ்வப்போது இங்கு வருபவர்களிடம் யாசகம் பெற்றிருப்பதை நானே பார்த்திருக்கிறேன். வேறு யாரும் தரும் உடைகள், உணவு இவற்றில் ஜீவிதம் நடத்துவது சிரமம்தானே. அதனால்தான் உங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பிரார்த்தனை செய்வதாக சொன்னேன். உன்னுடைய பிரார்த்தனைகளை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? நக்கலாக என்னை பார்த்து கேட்டார். அவருக்கு நான் எந்த பதிலும் தரவில்லை. கொஞ்சம் இருக்கையில் சாய்ந்து சோம்பல் முறித்துக் கொண்டேன். மதியம் சாப்பிட்ட பீனட் பட்டரும் ஜெல்லியும் தடவிய சாண்ட்விச் சிரித்ததன் விளைவாக ஒரு பெருத்த ஏப்பம் வந்தது. சீசருக்கு அது கட்டாயம் கேட்டிருக்கும். நாகரிகமாக அவரிடம் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றேன். அதை பொருட்படுத்தாத சீசர் என்னிடம் கிழக்கு பகுதியில் நடந்த கார் உடைப்பு பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். அவ்வப்போது தன் பெருத்த வயிற்றையும் அவர் கவனிக்க தவறவில்லை. மேற்கு டார்செஸ்டரின் மீதான என் வசீகரத்துக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. இங்கு நடைபாதைகள் சுத்தமாக இருக்காது. முதல் நாள் யாரிடமோ குத்து வாங்கி ரத்தம் கட்டி வீங்கிய வயலட் கண்களுடன் சில பெண்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். எந்த வேலையும் செய்யாமல் நாள் முழுவதும் மனிதர்களையும் வாகனங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் சீசர் போன்ற நபர்கள். எவ்வளவு முயன்றாலும் இவர்களைப் போல் என்னால் ஒரு நாளும் வாழ முடியாது. நான் என் கடமைகளுடன் இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளேன். சம்பாதிக்க வேண்டும். சேர்த்த பணத்தில் சொந்த ஊரில் ஒரு வீடு, கார் மற்றும் இதர தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். விரும்பாவிட்டாலும் ஒரு திருமணம். அவளை இங்கு அழைத்து வந்து ஊர் சுற்றி காட்டி சில செல்ஃபிக்கள் எடுத்து ஃபேஸ்புக்கில் பதிய வேண்டும். அதை பார்த்த நண்பர்கள் வாழ்ந்தா இவனைப் போல வாழ வேண்டும் என்று கமெண்ட் போட வேண்டும். பின்னர் ஒரு குழந்தை, அதுவும் இங்கே பிறக்க வேண்டும். அப்போதுதான் குடியுரிமை பெறுவதில் சிக்கல் இருக்காது. மேலும் குழந்தை இங்கு வளர்வதுதான் பாதுகாப்பானது. இங்கு குடியுரிமை பெற்றுவிட்டால் இங்கொரு வீடு, கார், கூடவே ஒரு நாய்க்குட்டி. அதன் பிறகு நிம்மதியாக வாழ்ந்து மரிக்கலாம். இவ்வளவு இருந்தும் மேற்கு டார்செஸ்டரின் மீதான வசீகரத்தை எப்படி நியாயப்படுத்துவது? இங்குள்ளோர் தங்கள் சுதந்திர வாழ்வால் என்னை ஏளனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லலாமா? விரும்பியதை உண்ண முடியாவிட்டாலும் கிடைப்பதை உண்ணுகிறார்கள். கட்டுப்பாடின்றி கண்ட இடங்களில் புகைக்கிறார்கள், குடிக்கிறார்கள். பாலின பாகுபாடின்றி மறைவுகளில் ஒருவரை ஒருவர் புணர்ந்து கொள்கிறார்கள். வழிபாதைகளில் கவலையின்றி நடனமாடுகிறார்கள். அதிபரையோ ஆளுநரையோ கெட்ட வார்த்தைகளால் திட்டுகிறார்கள். உணவகங்களிலும் மதுபான விடுதிகளிலும் சண்டையிடுகிறார்கள். உண்மையில் வாழ்வதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை யாராலும் கூறிவிட முடியாது. ஒரு மிருகக்காட்சி சாலைக்கு சென்று விலங்குகளை பார்ப்பது போல நான் இவர்களை சந்திக்க விழைகிறேன் என்று புரிந்தது. கூண்டில் அடைப்பட்டிருக்கும் புலியோ சிங்கமோ எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அமர்ந்து அவர்களை வேடிக்கை பார்க்க முடியும். அவைகளுடன் வாழ நிர்பந்திக்கப்பட்டால்தான் பிரச்சனை ஆரம்பமாகிறது.
எனக்கும் மேற்கு டார்ச்செஸ்டர் ஒரு மிருக காட்சி சாலை. எனக்கு மட்டுமல்ல, கிழக்கு டார்ச்செஸ்டர் வாசிகள் அனைவருக்கும் அப்படித்தான். இவ்வளவு சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டிருந்த வேளையில் சீசர் தொடர்ந்து எதையோ பேசிக் கொண்டிருந்ததை நான் கவனிக்க தவறிவிட்டேன். ஒரு பெருமூச்சுடன் சீசருடன் விடைபெற முயல்கையில் அவர் என் கரத்தை பிடித்து இழுத்து மீண்டும் அமர வைத்தார். நீங்கள் தவறாக சிந்திக்கிறீர்கள் என்றார். அவருடைய பார்வையில் கருணை பொங்கி வழிந்தது. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு புரியவில்லை. மீண்டும் அவராகவே, எங்கள் மீதான உங்கள் பார்வை அடிப்படையில் தவறானது என்றார். நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன். வாய்விட்டு நான் சொல்லாத என் எண்ணங்களை இம்மனிதன் எப்படி தெரிந்து கொண்டான்? உறுதிப்படுத்திக் கொள்ள அவரிடமே கேட்டேன். என் கேள்விக்கான பதிலை அவர் சொல்லாமல் தலையை குனிந்து அமர்ந்து கொண்டார். இருள் சூழ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது. அருகில் இருந்த மரங்களில் குருவிகள் கீச்சிட்டுக் கொண்டிருந்தன. அணில்கள் சில வெடுக் வெடுக்கென வாலாட்டிக் கொண்டு எங்களை நெருங்க எத்தனித்துக் கொண்டிருந்தன. சாலையில் நடந்து கொண்டிருந்த இளஞ்சோடி கெட்ட வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சமீபத்தில் மூன்று இளைஞர்கள் ஹிப்ஹாப் இசையை சத்தமாக ஒலிக்க விட்டுக் கொண்டு நடனமாடிக் கொண்டிருந்தார்கள். சாலையில் சென்ற கார்கள் சத்தமாக ஒலி எழுப்பியவாறு சென்றன. சீசரின் அமைதி என்னை ஏதோ செய்தது. இருந்தாலும் நான் சொன்னதில் தவறொன்றும் இல்லை என்று எனக்குள்ளாக ஒரு குரல் ஒலித்தது. காலம் காலமாக வறுமையில் வாடி இவர்கள் என்ன சாதித்து விட்டார்கள்? உள்ளிருந்து வந்த குரல் மீண்டும் என் வாதத்துக்கு வலு சேர்த்தது. வாழத் தெரியாதவர்கள். உண்ணுகிறார்கள், உறங்குகிறார்கள், புணர்கிறார்கள், புகைக்கிறார்கள், குடிக்கிறார்கள், கூத்தடிக்கிறார்கள். இதை தாண்டி இவர்கள் செய்து விடுவதென்ன? இன்னொரு முறை என் வாதத்துக்கு வலு சேர்த்தது. ஆனால் நான் அக்குரலை எனக்குள்ளாக அடக்க முயன்றேன். பக்கத்தில் தலையை தொங்க போட்டுக்கொண்டு சீசர் அத்தனையையும் கவனித்துக் கொண்டிருப்பதாக தோன்றியது. திடீரென என்னை நிமிர்ந்து பார்த்த சீசரின் முகம் வாடியிருந்தது. நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர். நீங்கள் எங்களை அவமானப்படுத்துகிறீர்கள். நான் அவரிடமிருந்து என் சிந்தனைகளை மறைக்க முயன்றாலும் முடியவில்லை. அவரின் வாடிய முகத்தை பார்த்து கொண்டிருந்த போதே எனக்குள்ளாக மீண்டும் வசைகள் பொங்கி எழுந்தன. காரணமின்றி மேற்கு டார்ச்செஸ்டரின் மீது கோபம் வந்தது. ஓர் எளிய வீடற்றவன் முன் நான் ஆடையின்றி நிற்பது போன்ற உணர்வு எழுந்தது. தொடர்ந்து மேற்கு டார்ச்செஸ்டர் வாசிகளை தீர்ப்பிட்டுக் கொண்டே வந்தேன். அவர்கள் எனக்கு நரகத்திலிருந்து வந்தவர்கள் போல் தோன்றினார்கள். அவர்களின் அரசனாக சீசர் இருப்பதாக தோன்றியது. சீசருக்கும் எனக்கும் அமைதியான யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. போதும் போதும் என நான் என்னை கட்டுப்படுத்தினாலும் என்னால் எதுவும் செய்ய இயலவில்லை. இப்போது சீசர் கொஞ்சம் ஆத்திரத்தோடு இருப்பதாக தோன்றியது. என்னை அவர் கெட்ட வார்த்தைகளில் திட்டியது சுரீரென இருந்தது. இப்போது நிறுத்தப் போகிறாயா இல்லையா? சீசர் எப்படி என் மூளைக்குள் ஊடுருவினார்? இது எப்படி சாத்தியம்? நிறுத்து வேசி மகனே! அருகிலிருந்த என்னை தள்ளிவிட்டு தாக்குவதற்காக வேகமாக ஓடி வந்தார். நாளை செய்தித்தாள்களில் நான் கொல்லப்பட்ட செய்தி வந்திருக்கும். சீசரை காவல் அதிகாரிகள் கைது செய்வார்கள். ஆனால் சிறையில் அடைக்கப்படுவாரா என தெரியவில்லை. மனநல காப்பகத்தில் சேர்க்கப்படலாம். என் எதிர்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவது எனக்கு தெரிந்தது. என் வாழ்வில் இனிமேல் வரப்போகும் அனைவரும் என் காதல் மனைவி உட்பட புகைப்படலமாக எனக்கு தோன்றினார்கள். எனக்கு கையசைத்து விடை கொடுத்தார்கள். வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள எனக்கிருந்த ஒரே ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து தரையில் கிடந்த எனக்கு ஓர் உந்துதல் கிடைத்தது. சீசர் என்னை நெருங்கியவுடன் அவனை உதைத்து தள்ளி வேகமாக எழத் துவங்கினேன். இயலவில்லை. அதனால் என் கைகளை முன்னங்கால்களாக பயன்படுத்தி ஒரு நாயைப் போல அங்கிருந்து தப்பித்து ஓடத் தொடங்கினேன். மூச்சு பயங்கரமாக வாங்கியது. இப்போது சீசர் எழுந்து என்னை துரத்தத் தொடங்கினார். எப்படியும் அவனிடம் சிக்கிவிடக்கூடாது என்பது மட்டுமே நோக்கமாக இருந்தது. கால்களைக் கொண்டு ஓட என்னால் இயலவில்லை. எழுவதற்கு முயற்சித்தால் தடுமாற்றமாக இருந்தது. எப்படியோ சமாளித்து எழுந்து நின்ற சமயம் என்னை சீசர் பிடித்துவிட்டான். அவனை உதறி தள்ளி ஓட எத்தனிக்கையில் என் காதுகளை அவன் பிடித்து இழுத்தான். இரு காதுகளையும் பீத்து எடுத்துவிட வேண்டும் என்பது போல பலமாக பக்கவாட்டில் இழுத்தான்.
காதுகளின் குருத்தெலும்புகள் விரிந்து ஓவென்ற ஓலம் மட்டும் கேட்பதற்கு சற்று முன் சீசர் சத்தமாக உச்சரித்த எஃபத்தா என்ற வார்த்தை கேட்டது. எஃபத்தா என்ற வார்த்தைக்கு பிறகு நான் எதையும் கேட்கவில்லை. காதின் குருத்தெலும்புகள் விரிந்ததில் பெரும் இறைச்சல் கேட்டுக் கொண்டிருந்தது. சரியாக ஓட முடியாதபடி தலையை சுற்றி கொண்டு மயக்கம் வந்தது. வாந்தி வருவது போன்ற உணர்வும் சேர்ந்து கொண்டதால் எதுவும் செய்ய முடியவில்லை. பின்னால் சீசர் துரத்துகிறானா என்று பார்த்தேன். யாரும் வரவில்லை. நன்றாக இருட்டிவிட்டது. குளிர் உடலை ஊடுருவத் தொடங்கியது. எதுவும் செய்ய முடியாமல் அந்த நடைபாதையிலே விழுந்துவிட்டேன். என் உணர்வுகள் அற்று பெருந்தூக்கத்தின் பிடியில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். உணர்வுகள் இல்லாத அந்த நேரத்திலும் காதுகளில் சீசரின் எஃபத்தா என்ற வார்த்தை எதிரொலித்துக் கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் என் உடலின் அத்தனை துவாரங்களும் திறந்து கொண்டு எஃபத்தா எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ஒரு சொல் எழுதப்படும் போது அதில் சப்தங்கள் எதுவும் இல்லை. அதை சொல்லும் போதோ வாசிக்கும் போதோ அரூபமாகி விடுகிற எழுத்துக்களுக்கு ஒலி வடிவில் மட்டும் எத்தனை சக்திமிக்க அதிர்வுகள். ஆனால் என் உணர்வற்ற நிலையில் எஃபத்தா என்ற சொல்லே ஒவ்வொரு முறையும் துடித்து ஒலித்துக் கொண்டிருந்தது. என் உடலின் திறப்புகளில் இப்போது ஒளி பொங்கி வழிந்தது. நான் இறந்துவிட்டதாக நினைத்தேன். நான் தீர்ப்பிடப்படுவதற்காக பெரும் அரியணை முன் நின்று கொண்டிருந்தேன். ஆதியிலே இருந்த வார்த்தை என்னை தீர்ப்பிட்டது. நான் புழுவாக மாறி பிரபஞ்சத்தில் அலைவுற்றிருந்தேன். நரகத்தின் வாயில் திறந்து கொண்டு என்னை அழைத்தது. முடிவற்ற தீப்பிழம்புகளுக்கு நான் என்னை கையளிக்க முற்பட்ட போது கதறல்களுடன் நான் மீண்டும் மனித பிண்டமாக ஜனித்தேன். இதுதான் நரகத்தின் மிகப்பெரும் தண்டனை. தவறிழைத்தவர்கள் வற்றாத எண்ணெய் கொப்பரைகளில் வறுத்தெடுக்கப்படுவதை விட, நெருப்பின் உஷ்ணத்தில் தசைகள் உருகி நோவுருவதை விட, மலப்புழுக்களை உணவாக்கி மீண்டும் அவைகளுக்கு உணவாவதை விட, இருட்டறையின் சித்திரவதைகளை விட, பிசாசுகளின் கொம்புகளில் துளைக்கப்படுவதை விட மீண்டுமாக பிறத்தல் கொடிது. என்னை சூழ்ந்திருப்பவர்கள் அனைவரும் என் பிறப்பில் மகிழ்ந்தார்கள். நான் அவர்களை ஆச்சரியமாக நோக்கிக் கொண்டிருந்தேன். இவர்களும் என்னைப் போலவே நரகத்தின் பெரிய தண்டனைக்கு ஆளானவர்கள்தான். அவர்களுக்கு அதை குறித்த எந்த உணர்வும் இல்லை. முட்டி மோதி எப்படியோ வளர்ந்து பெரியவனான பின் குடும்ப பொறுப்புகள் தலைமீது ஏறி அமர்ந்து கொண்டன. அதை சமாளிக்க அமெரிக்கா வந்தால் டாலர் ஒன்றை மட்டுமே குறியாக வைத்து செயல்பட வேண்டியிருக்கிறது. பல இரவுகள் தண்ணீரை மட்டும் அருந்திவிட்டு படுக்கச் செல்கிறேன். இங்கே என் செலவுகள் போக வீட்டில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தாக வேண்டுமே. என் பெற்றோருக்கு நான் அமெரிக்காவில் இருப்பதில் எவ்வளவு பெருமை தெரியுமா? பார்ப்பவர்களிடமெல்லாம் என் படங்களை காட்டி மகிழ்கிறார்கள். நான் தொடர்ந்து பிசாசுகளின் ஈட்டிகளால் குத்தப்படுவது யாருக்கும் தெரியவில்லை. வங்கியில் கடன் வாங்கி ஒரு வீட்டை வாங்கி வைத்திருக்கிறேன். அப்பாவுக்கு அபார்ட்மெண்ட் வாழ்க்கை பிடிக்கவில்லையாம். மலைப்பிரதேசத்தில் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு இன்னும் எத்தனை இரவுகள் பட்டினி கிடக்க வேண்டும் என்று புரியவில்லை. அதற்கிடையில் பார்ப்பவர்கள் அனைவரும் என்னிடம் டாலர் டாலர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் என்று நினைக்கிறேன். யார் என்றே தெரியாத பலரும் என் சேமிப்புகளை சர்வசாதாரணமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலும் தாங்க முடியாது என்று தெரிந்த ஒரு மாலை பொழுதில் வீட்டிற்கு அருகில் இருந்த மதுபான விடுதியில் அளவுக்கதிகமாக ஓட்காவை அருந்திக் கொண்டிருந்தேன். கடையை மூட வேண்டும் என்பதாலும், அளவுக்கதிகமாக குடித்துவிட்டேன் என்பதாலும் அதற்கு மேல் எனக்கான ஓட்காவை தர மறுத்தார்கள். அவர்கள் முகத்தில் டாலர் கற்றையை விட்டெறிந்து இன்னொரு ஓட்காவுக்கு ஆர்டர் கொடுத்த போது என்னை அவர்கள் கடையை விட்டு தூக்கி எறிந்தார்கள். சீசர் என்னை காலால் உதைத்து நடைபாதையின் ஓரத்தில் கிடத்தினான். காலையில் என்னை கடந்து சென்ற பலரும் ஏசிக்கொண்டே நடந்து சென்றார்கள். சிலர் என் மீது காரி உமிழ்ந்தார்கள். நரகத்தின் தண்டனைகள் மிக கடுமையானது. எங்கிருந்தோ மீண்டும் எஃபத்தா ஒலிக்க என் நினைவுகள் திரும்பி கண் விழித்தேன். குளிர் என்னை உறைய வைத்திருந்தது. நடுங்கிக் கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தேன். பகல் வெளிச்சம் கண்களை கூசச் செய்தது. ஒரு காவலர் அருகில் வந்தார். என்னை குறித்து விசாரிக்கத் தொடங்கினார். அவர் கேட்ட எந்த கேள்வியும் எனக்கு புரியவில்லை. அவரிடம் எஃபத்தா என்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போது எங்கிருக்கிறேன்? காதமின் சதுக்கம்,
ஆள் பார்க்க வசதியானவராக இருக்கிறீர்கள். ஏன் இப்படி இங்கே இருக்கிறீர்கள்?" நான் மீண்டும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். சதுக்கத்தின் இருக்கையில் அமர்ந்து சீசர் அணில்களுக்கும் பறவைகளுக்கும் உணவளித்துக் கொண்டிருந்தார். "நான் வீட்டுக்கு போக வேண்டும்" என்று காவலரிடம் என் முகவரியை சொன்னேன். அவரே என்னை தன்னுடைய காரில் அழைத்துச் சென்றார். நான் என்னை குறித்து அவரிடம் சொல்லிக் கொண்டு வந்தேன். என்னுடைய தோற்றத்தைக் கண்டு அவர் என்னிடம், "மேற்கு டார்ச்செஸ்டர் மோசமான பகுதி, அங்கு தனியாக செல்ல வேண்டாம்" என்று அறிவுறுத்தினார். நான் எதுவும் பேசவில்லை. அவசர அவசரமாக கிளம்பி அலுவலகம் சென்றுவிட்டேன். அடுத்தடுத்த நாள்கள் தினசரி வேலைகளுடன் சென்று மறைந்தன. என்றேனும் காரில் செல்லும்போது காதமின் சதுக்கத்தை கடக்க நேரிட்டால் தலை தூக்கி சீசரை தேடுவேன். எப்போதும் போல சீசர் அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எஃபத்தா சிறுகதை கேட்டீர்கள். எழுதியவர் வளன் அவர்கள்.